தூத்துக்குடி நகரத்தில் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மற்றும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை சார்பாக மற்றும் காவல்துறை சார்பாக இன்றைக்கு ஒரு செயல்முறை விளக்கம், அதாவது ஒரு விபத்து நடந்தால் என்ன மாதிரி நம்ம செய்யணும், உடனடி அவசர சிகிச்சைகள் என்ன செய்யணும், அந்த மாதிரி கோல்டன் அவர்ஸ் அந்த ஒரு மணி நேரம் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு நாம் என்னென்ன வழியெல்லாம் செய்யணும் அப்படின்றத வந்து ஒரு செய்முறை விளக்கமாக அருமையாக எடுத்து காட்டினார்கள். ஏனென்றால் விபத்து என்பது, சாலை விபத்து என்பது யாருக்கு வேணாலும் ஏற்படலாம். பிச்சைக்காரிலிருந்து கோடீஸ்வரர் வரைக்கும் யாருக்கு வேணாலும் இந்த விபத்து ஏற்படும். அந்த விபத்திலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்வதுதான் இன்றைக்கு இந்த விளக்கம். அந்த ஒரு விழிப்புணர்வு, அதாவது விபத்தே நடக்கக்கூடாதுன்னா நம்ம சாலை விதிகளை வந்து கடைபிடிக்க வேண்டும். விபத்து நடந்தால் உடனடியாக அவர்களை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்வது எப்படி என்பதை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம். அதுபோல் நம்ம மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வருடம் பார்த்திங்கன்னா 344 பேர் விபத்தில் வந்து இறந்துருக்காங்க ஒரு வருடம் முழுவதும். இதுவரை இந்த வருடம் வந்து 278 பேர் இறந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் மொரார்லஸ் ஈக்குவலாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த விபத்துகள் இறப்புகளை குறைப்பதற்கு காவல்துறை சார்பாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அதனால தான் பொதுமக்கள்கிட்ட கேட்குறது, இரண்டு சக்கர வாகனத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போகணும். அதே மாதிரி நான்கு சக்கர வாகனம் காரில் போகும்போது சீட்டு பெல்ட் போடணும். இந்த ரெண்டு போட்டாலே 40% உயிரிழப்புகளை தடுத்து விடலாம் அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. அதனால் பொதுமக்கள் வந்து சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும். அதுபோல் ஒரு சாலை விபத்து நடந்தால் வேடிக்கை பார்க்கக்கூடாது. முந்திலாம் வந்து ஒரு விபத்து நடந்தால் அவரை நம்ம கொண்டு போய் சேர்க்கும்போது சேர்ப்பவர்களுடைய அட்ரஸ்ஸு, பேர், ஃபோன் நம்பர் எல்லாமே கேட்பாங்க. இப்போ வந்து ஆஸ்பத்திரியில் போனீங்கன்னா அது மாதிரி கேட்குறதே கிடையாது, கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் போய் அவரை காப்பாற்றும் நோக்கத்தில் உடனடியாக அருகில் உள்ள ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் உடனே சேர்த்து விடலாம். சேர்த்து விட்டுட்டு நீங்கள் அங்கே அட்ரஸோ பேர் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ அரசு என்ன பண்ணியிருக்குன்னா அப்படி சேர்த்தவங்களுக்கு ஒரு அவார்டு கூட கொடுக்குறதுக்கு வந்து மணி ரிவார்டு கொடுக்குறது கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஏனென்றால் உயிர் வந்து உன்னதமானது, அது காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நோக்கத்தில் சொல்கிறாங்க. அதனால் தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு காவல்துறையும் மாவட்ட மருத்துவத்துறையின் சார்பாக எல்லோரும் வந்து சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும். விபத்து நடந்தால் உடனடியாக அவர்களை காப்பாற்றுவதற்கு தைரியமாக முன்வர வேண்டும் அப்படின்னு இந்த தட்டத்தில் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.